ஹை கைஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் டாக்டர் ஹீரோ காசுகரோட டயக்ஸில் வந்த மான்ஸ்டர் இது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஹார்ட் ஈட்டிங் ட்ராமா மூவி மினாட் ஒரு பையன் அவன் வீட்டுக்கு ஒரே ஒரு பையன் தான் அவங்க அம்மா தான் அவனை வளர்த்துட்டு பட் போக போக பழக்க வழக்கங்கள் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது கேட்டால் அவன் சாராக ஒன்று இந்த மாதிரி பணம் சொல்லதான் சொல்லிகிட்டு இருக்கான் இதுக்கப்புறம் வாழ்க்கையில் அடுத்தடுத்து சம்பவங்கள் என்ன நம்ம எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு இன்னைக்கு கதையில் நடக்கிற விஷயங்கள் என்ன இதை சொல்கிற ஒரு படம் தான் மான்ஸ்டர் இது சீரியஸ்லி ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு மூவி நம்மளால் விரும்பி படம் பார்த்துருப்போம் அந்த படத்தில் ரெண்டு பஸ் ரெண்டு காசுல இருப்பாங்க அது மாதிரி இந்த படத்தில் மூணு பெர்ஸ்பெக்டிவ்ல மூணு கதை இருக்கும் ஸ்டார்டிங் படம் பார்ப்போம் ஒரு விஷயத்தை நம்பிக்கிட்டு இருப்போம் ரெண்டாவது கதை பார்க்குறப்ப அது வேற மாதிரி தெரியும் மூணாவது கதை பார்க்குறப்ப என்னடா நம்ம இவ்வளோ படம் பார்த்திருந்தோம்ல அந்த படம்லாம் பொய்யாங்கிற மாதிரி தோணும் அந்தளவுக்கு ரொம்ப தரமான ஒரு படம் தான் இந்த மான்ஸ்டர் மூவி அண்ட் நம்ம சொசைட்டியில ரொம்ப வருஷமாக ஒரு விஷயம் டேபோவாவே இருக்கு அந்த விஷயத்தை பற்றி ரொம்ப ஓப்பனாக இந்த படத்தை பேசிருப்பாங்க சரி இப்போ வாங்க மான்ஸ்டர்ங்கிற இந்த கதைகளை போலாம் படத்தில் ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோவான வினோட்டா இவ இப்பதான் ஒரு எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் இவனுக்கு அம்மா மட்டும் தான் இருக்காங்க இவங்க அப்போ ரீசன் தான் போயிருப்பாங்க சோ ஒரு சின்னதாக வீட்டில் அவங்க அம்மாவோட வாழ்ந்துட்டு இருக்கான் படத்தில் ஸ்டார்டிங்கு தின சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கு பார்த்தா அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பார் இருக்கும் அந்த பார் எப்படி திருப்பி செஞ்சுட்டு இருக்கோம் ஹே மினாட்டோ இங்கே வந்து பாரு பார் அடிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதை வெடிக்க பார்த்துட்டு இருப்பாங்க தென் கட் பண்ண அடுத்த நாள் மினாட்டோ ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்கும் இவங்க அம்மா தான் ரெடி பண்ணி ஸ்கூலில் அனுப்புவாங்க இவங்க அம்மா ஒரு லாண்ட்ரிலாம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க வேலைலாம் முடிஞ்சு நைட் வீட்டுக்கு வருவாங்களே வந்து பார்த்தா பாத்ரூம்ல ஹேராக கட்டாயிருக்கு இதை பார்க்குறவங்க அம்மா கொண்டு முடியல டெ மினாட்டோ எதுக்கு முடியும் கட் பண்ணிட்டீங்கன்னு கேட்டால் அவள் எதுவும் சொல்ல மாட்டான் இவங்களும் பெருசாக கட்டுக்க மாட்டாங்க கட் பண்ண அடுத்த நாள் வழக்கம் போல வேலைக்கு போய்ட்டு விட்டுக்கு வருவாங்களா வந்து பார்த்தா வீட்டுக்கு ஷூலாக இருக்கும்ல அதில் அவங்க பையனோட ஷூவில் ஒரு ஷூ தான் இருக்கு ஒரு ஷூ காணாமல் போச்சு அதை பெருசாக எடுக்க மாட்டாங்க கட் பண்ண அடுத்த நாள் அவங்க அப்பா நினைவு நாள் வீட்டில் சாமி கும்பிட்டுருப்பாங்களே அப்போ அந்த பையன் அம்மாகிட்ட கேட்பான் அம்மா அப்பா இறந்து போயிட்டார்ல ஒரு ஆள் அப்பா மறுபடியும் எடுத்துருப்பாரா இந்நேரத்துக்கு அப்பா என்னவோ பிறந்துருப்பாரு எனக்கு என்ன ஒட்ட வச்சு இன் பிறந்துருப்பான்னு சொல்லிட்டு அவன் சிரித்துட்டு போனா இதை பார்த்து அவங்களும் சிரிச்சிட்டுருப்பாங்க தான அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஸ்கூல் போய்ட்டு பார்த்தோம் வாட்டர் கேன்ல மண்ணா இருந்திருக்கும் அப்போ அந்த அம்மாக்கு ஒன்றும் புரியல சரி நான் அதுக்கு அடுத்து வெளிய விளையாட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஈவினிங் போயிருப்பான் நைட் டைம் ஆகிருக்கும் அப்புறம் கீட்டு வரவே இல்லை இந்த அம்மா ஒயர் அனுப்பிச்சிரும் கார் எடுத்துகிட்டு அந்த ஊரை சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்களா பார்த்தா ஒரு கைவிடப்பட்ட ஒரு இடம் மாதிரி இருக்கும் அங்கே சைக்கிள் எடுத்துருக்கும் மேபி இங்கே தான் பேருப்பான்னு சொல்லிட்டு மினாட்டோம் இடம் இருப்பாங்க அந்த இடமே பார்க்கறதுக்கு ஒரு டன மாதிரி இருக்கும் இவங்க அங்கே போய் பார்க்குறப்ப அவங்க பையன் குரல் கேட்குது யார் தான் மிருகம் யார் தான் மிருகோன்னு அந்த பையன் இருப்பானா இவங்க அம்மா ஓடி போகிறப்ப அவங்க தான் இருப்பான் டே மினாட்டோ உனக்கு என்னடாச்சு எதுக்கு போக போகிறோம் வீடாக என் கூட வான்னு கால் ஓடி போய்ட்டுருப்பாங்க பார்த்தா அவன் காது கட்டலாம் சின்னதை காயமாரி இருக்கு டே காது கிட்ட அடிபட்டுருக்கு யாராவது எதாவது பண்ணாங்களான்னு கேட்டால் அவள் எதுவும் பேச மாட்டான் சடனாக நடிச்சேன்னு தெரில ஓடுற காரில் அவன் போட கூச்சிடுவான் இந்த அம்மா அதை பார்த்து ஒரு சைக்கிளில் சாக்கிடுவாங்க அவங்க பையனை பார்த்ததில்ல ரோட பார்க்க முட்ருவாங்களா பார்த்தா ஒரு பேரிகால் அடிச்சுருவாங்க பட் அதை கூட கண்டுக்காமல் காரோட்ட கீழே இறங்கி அவன் பையனை காப்பாற்றிருவாங்க இப்போ அந்த அம்மாக்கு என்னச்சினு தெரியல பையனுக்கு எதாவது மண்டல குளா இருக்குமான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் செக் பண்ணி வைப்பாங்க டாக்டர் செக் பண்ணி பார்த்த வரைக்குமே அவனுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு சேர்ந்து வீட்டுக்கு போய்ட்டு இருப்பாங்க அப்போ அவங்க பையனையும் கேட்பாங்க உனக்கு என்ன ஆச்சு போறோம் வீட நடந்துக்கிற ஓ முடிய நீயே கட் பண்ணிருக்க உன் ஷூல ஒன்று காணாம போச்சு என்னதான் பையன் சொல்லுவான் அப்பத்த மனுஷன் மூல இல்லையே என்கிட்ட இருக்கிறது பண்ணி மூளைன்னு சொல்லுவான் இதை அம்மா கொன்னும் புரியல என்னது உனக்கு இருக்கிறது பண்ணி மூலையா யார் சொன்னாங்க கேட்டா அதுவா எங்கள் ஸ்கூல்ல ஹோரி சார்னு ஒருத்தர் இருக்காரு அவர் தான் சொன்னாரு அவர் தான் இந்த மாதிரி மூக்கெல்லாம் அடிச்சாருன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்மளுக்கு செம போயிடுது அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போய் இதை பத்தி கேட்கலான்னு இருப்பாங்க பட் பார்த்தா பிரின்ஸிபல் இருக்க மாட்டாங்க போல் ரெண்டு மூணு சாராக இருப்பாங்க சார் இந்த மாதிரி பிரின்ஸிபல் இல்லையா நான் உங்கள பார்த்து பேசுனது சொன்னா அதுவா மேடம் ரீசெண்டாக உங்க பேத்துக்கு ஒரு ஆக்சிடென்ட் இருந்துச்சு அவங்க போய் திறந்து போயிட்டாங்க பிரின்ஸ்பல் இப்போதையும் ஸ்கூல்ல நீங்களும் இப்போ போய்ட்டு வாங்க நாளைக்கு பேசலாம் சொல்றப்ப இவ்வளோ சார் நாங்கள் கிளம்பி போயிடறா கரெக்டான அடுத்த நாள் வரப்ப பிரின்சிபல் இருப்பாங்க அது போன அந்த பையனை ஹோர்னு சார் அடிச்சா சொல்றாங்களே அந்த சார் அங்கே தான் இருப்பாரு எல்லோரும் அந்த அம்மா பார்த்து சாரிம்மா எங்களை மன்னிச்சிருங்க தெரியாம நினைச்சுன்னு சொல்லிட்டு மன்னிப்பு வைப்பாங்களா இந்த அம்மா கொன்னும் புரியல ஹலோ நீங்க எது சாரி சொல்றீங்க அப்படி பையனுக்கு என்னதாச்சு என்னதான் பண்ணின்னு கேட்டா இல்லை மேடம் உங்கள் பையனுக்கு மூக்கில் அடிப்படிச்சுல அதுக்கு சாதா காரணம் எங்களை மடிச்சிருக்கேன்னு சொல்கிறப்ப ஓ அப்போ நீங்கள் என் பையன் அடிச்சிருக்கீங்க எது கடிச்சின்னு கேட்டால் அடித்ததா நானும் அடிக்கல மேடம் ஜெஸ்ட்டு மூக்கில் அவன் கையை வச்சேன் மற்றபடி எதுவும் பண்ணலைன்னு சொல்லுவாங்களா இதை பார்த்து அந்த அம்மா யோ உனக்கு என்னென்ன பார்த்து பைத்தியமாக தெரியுதா மூக்கில் கை வச்சா எப்படி மூக்கு உடஞ்சி போகும் அவன் காது கிட்டலாம் வேறு அது அடிபடை மாதிரிலாம் இருந்துச்சு எல்லாத்துக்கு நீங்கள் தான் காரணமா ரொம்ப பூட்டில் என் பையன் அடிச்சிருக்கீங்களான்னு கேட்டால் சாரி மேடம் இதுக்கிட்ட இந்த மாதிரி நடக்காது நாங்கள் ஆஷை அனுப்பி வைக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த அம்மா காலையில் இருப்பாங்க இதை பார்க்கறது அம்மா கேட்டால் என்ன செய்ய தெரில அவங்களும் போனால் புதுசு சரி நுட்டு போயிருங்க அதுக்கிட்ட அவங்க பயனோடு இருப்பாங்க அவனும் வீட்டில் ஹோம்ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருப்பானா அப்போ டேபிள் இருந்து ரப்பர் கீழே விடும் அது குடிஞ்சு எடுக்கலான்னு போவான் அவங்க அம்மா மீனோட்டாவை பார்த்து சேர்றா அம்மா கடைக்கு போயிட்டு வரேன் நீ வீட்டில் அமைதியாக உட்காருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கேருந்து போயிடுவாங்க போய் குழந்தைங்களுக்கு திரும்ப வந்தால் அந்த பை கு ரப்பர் எடுத்தாலே அது போச்சு அப்புடின்னு நின்றுட்டு இருப்பான் டெ மினட்ருன்னு கூப்பிட்டதுக்கப்புறம் தான் அவன் நார்மலே வருவான் திரும்ப ரப்பர் அழிச்சிட்டு இருப்பான் இந்த அம்மா பொண்ணும் புரியல ஏன்னா போகிறப்ப ரப்பர் எடுக்கிறதுக்காக கீழே குடிஞ்சான் இப்போ வரைக்கும் அப்படியே நின்றுட்டுருக்கான் ஒரு வேளை திரும்ப திரும்பதான் பண்ணாங்களான்னு சொல்லிட்டு அந்த பையனை கேட்பாங்க டே என்னாச்சு அந்த சார் திரும்ப திரும்பதான் சொன்னாரன்னு கேட்டால் அவள் எதுவுமே சொல்ல மாட்டான் இதை லாகிபட்டு வராது காலை ஸ்கூலுக்கு போயிடும்னு சொல்லிட்டு ஏன் பிரின்ஸ்பல் பார்க்க போவாங்க பட் இன்னைக்கு அந்த சார் ஸ்கூலுக்கு ஆகலன்னு சொல்லுவாங்க இதை பார்த்தா உனக்கு குழந்த வருது சரி அங்கேருந்து இருந்து போகிறான்னு பார்த்தா அந்த சார் அங்கே தான் இருக்காரு இவங்களுக்கு இதை பார்த்து இன்னும் கடுப்பாயிடும் ஸ்கூலில் எல்லாரையும் பார்த்து யோ இன்னா நாடகம் பண்ணிட்டு இருக்கீங்களா இப்போ தான் இந்த சார் ஸ்கூலுக்கு வரலாம்னு சொன்னாங்க பார்த்தா அவர் இங்கே தான் இருக்காரு என்ன ஸ்கூலில் சேர்ந்து மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கற்றுவாங்களே மற்ற சாரை சாரி கேட்பாங்க பட் அந்த ஹோரிங்கிற சாரு அந்த அம்மா எடுத்து பேசுவாங்க இங்கே பாருங்க மேடம் நான் ஒன்றும் உங்கள் பையனை அடிக்கவே இல்லை சொல்லப்போனால் உங்கள் பையன் தான் ராகி பண்ணுறவேன் இந்த ஸ்கூலில் ஹியூரின்னு ஒரு பையன் இருக்கான் அந்த பையனை உங்கள் போய் புள்ளி பண்ணுறான் நீங்கள் வேணா உங்கள் பையனோட பேக் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கத்தி மாதிரி அதை ஆயுத வச்சுருப்பான் வேணால் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறப்ப இந்த அம்மா ஒன்றும் புரியல சேர்ந்து வீட்டுக்கு வருவாங்க அவங்க பையன்ட்டு பேசுகிற மாதிரியே அவன் பேக்கில் செக் பண்ணி பார்ப்பாங்க உள்ளே பார்த்தா பார்த்தா லைட்டர் இருக்கும் அதை வச்சு மற்ற பசங்க சூடு வைக்க முடியும் இதை பார்த்து நம்ம சந்திரம் ஆரம்பிக்குது ஒரு வேலை சாசனம் உண்மை தானோ நம்ம பையன் மற்ற பசங்களுக்கு புளி பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சந்தோஷம் ஆரம்பிக்குது சரி அந்த சார் ஒரு பையன் மறைச்சுனாங்களே அந்த பையனை பார்த்து விசாரிப்போம்னு சொல்லிட்டு அந்த பையன் வீட்டுக்கு போங்க பார்த்து அந்த வீட்டில் அந்த பையன் மட்டும் தான் இருப்பான் அந்த பையனோட வீட்டில் ஒரு ஷூ இருக்கும் பார்த்தவங்க பையனோட ஷூவில் ஒரு ஷூ காணாமல் போச்சுல அது இந்த பையன் வீட்டில் இருக்குது தம்பி இது என் பையன் ஷூவாச்சே இதன இங்கே இருக்குன்னு கேட்டால் அதுவா உங்கள் பையன் தான் கடனை தந்தான் சரி ஆண்டி நீங்கள் உட்காருங்க எதுக்கு இங்கே வந்துன்னு கேட்டா அதுவா ஏன்ப்பா உன்னை இன்னைக்காது மின்னாட்டு அடிச்சிருக்கானா உன் கையில் வேறு அது காயமா இருக்கே அவள் எதுவும் சூடாச்சானு கேட்டா சேச்சே அதெல்லாம் பண்ணவே இல்லை மின்னாட்டு என்னை புள்ளியே பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லுவானா இதை பார்த்து அம்மா உட்காந்துடும் சரி நாளைக்காழ நீ எங்கூட ஸ்கூலுக்கு வா வந்து இதை பார்த்து ப்ரின்ஸ்பல் ரூமில் பேசுன்னு சொல்லிட்டு அந்த பையனை போவாங்க பார்த்தா அந்த பையன் அந்த சாரை போய் தப்பு தப்பாக பேசுவான் என்ன இது வரைக்கும் மின்னோட்டம் அடித்ததே இல்லை சொல்லப்போனால் அந்த சாருக்கு மீனோட்டாவை பிடிக்க பிடிக்காது கிளாஸில் நிறைய வாட்டி மின்னோட்டாவை போட்டு அடி அடிப்பார் இவரும் மோசமான சார்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லுவானா இதை பார்த்து அந்த சார் கடை போயிடும் யூரி போய் சொல்லுவாரா நான் என் கூட மின்னோட்டை அடிச்சேன்னு சொல்லிட்டு அந்த சார் கோபப்படுவாரா இதை பார்த்துலாம் டென்ஷன் ஆகிடுவாங்க ஏன்னா ஆடியோ ஒரு பையன் அடிச்சு கேஸ்தான் போயிட்டுருக்கு இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டுருக்கு சார் நீங்கள் இதுக்கிட்ட ஸ்கூலில் வேலை பார்க்க வேணாம் பேசாமல் சஸ்பெண்ட் ஆயிருங்க எல்லா பேரன்ஸோட அப்பா அம்மா கிட்டையும் மனுப்புகள்னு சொல்றப்ப இதை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா கட் பண்ண அடுத்த நாள் ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருப்பாங்க எல்லா பசங்களோட அப்பா அம்மா வந்திருப்பாங்க இவரு மனுப்பி வைப்பாரு சாரி நான் கோவத்தில் பண்ணியிருப்பேன் அதனால சில பிரச்சனை வந்திருக்கலாம் என்ன மடிச்சிருங்கன்னு எல்லா பேரன்ட்ஸோடய மனுப்பி வைப்பாரு தென் அதுக்கிட்ட ஸ்கூல்ல வேலை பண்ண அடுத்த நாள் அந்த அம்மா ஸ்கூலுக்கு விட்டுருப்பாங்க என்னென்னு பார்த்தா சாரா வேலை எடுத்துனாங்களே அவர் திரும்ப ஸ்கூலுக்கு வந்திருக்காரு வந்தவர் மீனோட்ட கிட்ட காலையில் பேசிருக்காரு மினோட்டம் ஆண்டவன் பயந்து போயிட்டான் நான் ஆண்டவன் ரூமில் கூட்டி வச்சுருக்கேன் ஆனால் சாருக்கு என்ன செஞ்சு தெரில பைத்து முடிச்சுமே வீடு பண்ணிட்டு இருக்காரு இப்போ கூட மொட்டை மாடலாம் இருக்காரு தற்கொலை பண்ணிட்டு ட்ரை பண்ணுறாரு போல நீங்கள் வந்து பையனை பாருங்கன்னு சொல்லிட்டு ரூம் கூட்டி போவாங்க பட் பார்த்தா ரூமில் பையன் இருக்க மாட்டான் மேடம் நான் இங்கேயும் மின்னாட்டை வச்சுருந்தேன் மேபி இங்கே இங்கேயும் டாய்லெட் போயிருப்பான் போல நீங்கள் உட்காருங்க நான் அப்படி ஒன்று கூட்டிட்டு சொல்லிட்டு அந்த சார் அங்கேருந்து போயிருவாரு இவங்களும் சேர்ந்து ரூமில் உட்காந்துருப்பாங்களா அப்போ சடன்னால் ஏதோ ட்ரம்ஃபர்ட் சோன் கேட்கும் அதை அந்த அம்மா பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அவங்க போட ரூமில் உட்காந்துருப்பாங்க தென் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த சார் வருவார் மேடம் மின்னாட்டு இன்னொரு பாத்ரூமில் இருந்தான் இந்தாங்க உங்கள் பையனை கூப்பிட்டு போங்கன்னு சொல்கிறப்ப இவங்களும் சேர்ந்து உங்கள் பையனை கூப்பிட்டு போயிடுவாங்க நைட்டு பார்த்தா செம்மையா பொயில் கற்று அடிச்சுட்டு இருக்கு நைட் எது பெரிய மழை பொய்யல ஒரு வாய்ப்பு இருக்கு போல கதவு ஜன்னல் எல்லாத்தையும் அடைச்சிட்டு நைட்டு பொடுத்துக்கொள்ள வைப்பாங்க அப்ப முன்னட்டு உங்க அம்மா பார்த்து அம்மா மறுபேருன்னு ஒன்று இருக்குல்ல ஒரு நாசத்து போனா என்னவோ கேட்பேன் இதை பார்த்து அம்மா குவந்தம் வரும் ஏன்டா நீதான் உயிரோட இருக்கில எதுக்கு இந்த மாதிரி பேசுகிற பெருசாக படுத்துன்னு மின்னட்டோ தூங்க வச்சுருவாங்க தின இந்த அம்மா படு தூங்கிடுவாங்க கட் பண்ண அடுத்த நாள் காலைல எழுந்தி பார்த்தா மினட்டோ ரூமில் மின்னட்டம் இருக்க மாட்டான் அவன் பெட்டே காலியாக இருக்கும் அவன் டேபிளெல்லாம் சில டிராயிங்ஸை வரைஞ்சி வச்சுருப்பான் அப்போ அவங்க வீட்டுக்கு வெளியே மின்ட்டோ மின்னட்டோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது பார்த்தா இந்த ஹோரிங்கிற சார் இருக்கார்ல அவர் தான் வெளியே இருந்து மின்னட்டோ மின்னட்டை கூப்பிட்ருக்காரு இந்த அம்மா என்னென்னு தெரியாமல் காற்று வந்து பார்ப்பாங்க அப்போ டேபிளாக வரைஞ்சி சில டிராயிங்லாம் இருக்கும் அதெல்லாம் காற்றுக்கு பறந்து கீழே ஒழுகுது இந்த அம்மா என்ன நினச்சாங்கன்னு தெரில சடனாக வேகமாக வந்து விட்டு வெளியேட்டு போகிறாங்க ங்க அப்ப அந்த மான்சடல் இது இருக்கு இதோட மொதல் பர்ஸ்பெக்டிவ் முடியுது ஆக்சுவலாக இந்த கதை உங்களுக்கு இப்போ வரைக்கும் புரியாமல் இருக்கும் வைத்தியகாரத்தனமாக என்னென்னமோ நடக்கிற மாதிரி தெரியும் பட் கதை போக போக தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும் இவ்வளோ நேரம் அந்த அம்மாவோட பெர்ஸ்பெக்ட் அந்த கதை பார்த்தோம்ல இதுக்கடுத்த ரெண்டாவது கதை அந்த ஹோரிங்க சார் இருக்கார்ல அவர் பெர்ஸ்பெக்டிவ்ல போகுது இப்போ இந்த ரெண்டாவது கதை ஸ்டார்டிங்கிலுமே பட ஆரம்பித்த மாதிரி தான் அந்த பார் இந்த பில்டிங் அடி தீபிடி செஞ்சுட்டு இருக்கோம் அது பக்கத்து பில்டிங்கில் தான் இங்கே சார் இருந்திருப்பாரு ஆக்சுவலாக சாருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க ரெண்டு பேரும் ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு வந்துருப்பாங்க அப்போ அந்த பில்டிங்கில் இருந்துட்டு இருக்கோம் ஃபயர் இன்ஜினில் வந்து நெருப்பானிங்க டைப் பண்ணிகிட்டு இருக்கோம்

பண்ணால் சரி கிளாஸுக்கு போன்னு அந்த பையனை வந்து அனுப்பிச்சுடுவாங்க தென் அதுக்கடுத்து இவர் ஸ்கூலுக்கு போய் கிளாஸ் எடுத்துருப்பாரு தென் பிரேக் டைமில் ஏ சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கும் பார்த்தா கிளாஸில் மேல்ட்டு ரொம்ப ஸ்டேஞ்ச் பீ பண்ணுவான் அந்த கிளாஸில் இருக்க சில பொருள் டஸ்ட் எல்லாத்தையும் விட்டு வந்துட்டுருப்பான் சார் கொண்டு புரியல டெமினாட்டோ என்னாச்சு இது நிறுத்துன்னு சொல்லிட்டு அவன் நிப்பாட போயிருப்பாரா அப்போ திரும்ப திரும்ப ஒரு கை அவன் மூக்கள் அடிபட்டுருக்கோம் டே மினோட்டோ சார்ரா கை போட்டுச்சு ஏதோ ஆச்சான்னு பார்த்தா அவன் மூக்கள்னு ரத்தம் வருது போச்சு சார் அவன் அடித்தார் மூக்கள்னு ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு பசங்களும் ஓவர பில்டப் பண்ண வச்சுருவாங்க இதை

திரை திறமை என் கை மூக்கில் போட்டுருச்சு அதை ரத்தம் வந்துருச்சு நான் ஒன்றும் பண்ணலன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது இன் கேஸ் அந்த அம்மா மட்டும் இந்த கேஸ் கொடுத்துன்னு வச்சுக்கேன் பெரிய பிரச்சனை ஆயிடும் நம்ம ஸ்கூலோட ரெப்படேஷனை போயிடும் நாங்கள் சொல்கிற மாதிரி செய் அந்த அம்மா எப்போ வந்தாலும் மனுப்பி கேளு அதை தவிர வேறு எதாவது விட்ருட்டு இருக்காது புரிதான்னு கேட்குறப்ப இவனும் சரினு இருப்பான் இதுக்கப்புறம் தான் படத்தோட ஸ்டார்டிங்கை பார்த்துட்டு அந்த அம்மா அந்த ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க டீச்சர்கிட்ட கிட்ட எல்லாரும் எல்லோரும் கோரசாக மனுப்பி கேட்டுருப்பாங்களே அது வந்து செய்யணும் இதுக்காக அந்த டீச்சர்ஸ்லாம் எப்படி மனுப்பி வைக்கலாம்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ அந்த பிரின்சிபல் அவங்க போய் திறந்து போயிருப்பாங்க வந்திருப்பாங்களே ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க அப்போ டேபிளில் அவங்க பேத்தி ஃபோட்டோ இருக்கும் இதை சார் பார்ப்பார் தினம் மணி போயிட்டு இருப்பாங்களே எல்லாம் முடிஞ்சது சார் நைட் வீட்டு போயிருப்பார் அவர் போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பார் பக்கத்தில் தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க அப்போ அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு விஷயத்து சொல்லுவா ஏங்க நான் ஒரு விஷயத்து கேள்விப்பட்டேன் ரீசெண்டாக உங்கள் பிரின்ஸ்பலோட போய்த்து ஒரு கார் ஆக்சிடெண்ட் இறந்து போனாங்களே ஆக்சுவலி அந்த கார் ஓட்டுறது யாருனா அந்த பிரின்ஸ்பல் தானாமா பட் அவங்க பதவி பிரிஞ்சுட்டு பயந்து போயிட்டாங்களா வேறு வழி இல்லாமல் அவங்க புதுசமான பழி போட்டாங்க இப்போ அந்த அளவு ஜெயிலில் இருக்கார் இல்லை ரூமரை போயிட்டுருக்கு நான் கேள்விப்பட்டு சொல்கிறப்ப இதை சார் யோசிச்சு பார்க்குறாரு அவருக்கு கரெக்ட் சிங்கர மாதிரி இருக்குது ஏன்னால் இந்த பிரின்ஸ்பல் ஒரு பச்சந்தி மாதிரி அவங்க வேலை பரமண்டா இருக்குன்னா மற்ற யாரே வேணுன்னா கழட்டி விட்டுருவாங்க இது மாதிரி ஒரு கேரக்டர் இதெல்லாம் சார் நினைச்சி பார்த்துருப்பாரு சரி கற்பனை அடுத்த நாள் உட்கொள்ள ஸ்கூலுக்கு போவாரா அப்போ பாத்ரூமுள்ள இருந்து நம்ம ஹீரோன மினோட்டோ இருக்கல்ல அவள் வேகமாக அங்கே ஓடி போவான் பார்த்தா பாத்ரூம்க்குள்ள யாரோ ஒரு பையன் காற்று மாதிரி இருக்குது பார்த்த அந்த யூரின் ஒரு பையன் இருந்தாலே அவனை நேரம் அடைச்சி விட்டு போயிட்டாங்க மேபே அது மினோட்டாவாக தான் இருக்கும் ஏன் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு காற்று தந்து விட்ருவாரு அந்த பையனுக்கு அவங்க சொல்லிட்டு அங்கேன்னு கிளம்பி போயிடுவான் நான் அதுக்கடுத்து தின்னொரு பொண்ணுங்க வருவா சார் நான் இப்போ தான் பார்த்தேன் மினாட்டோ ஒரு பூனை இருந்தா பார்த்தா அந்த பூனை செத்து போச்சு எனக்கு என்னமோ மினாட்டோ தான் அந்த பூனை கொண்டுருப்பான்னு தோணுது சார் அவன் ரொம்ப சொல்லிட்டு அந்த பொண்ணு படகு போயிடுமா இதை பார்த்தா சார் சந்தேகம் ஆரம்பிச்சிடும் ஆனால் அடிக்கடி கிளாஸ் ரூமில் அந்த யூரிங்கிற பையன் இருக்கல அவன் அவனை யாரும் ரேக் பண்ணிட்டு இருப்பங்க ஸ்கூல் முடிஞ்சு போகிறப்ப சார் என் ஷூ காணாம போச்சு யார் திருவிட்டாங்கன்னு சொல்கிறப்ப எங்களுக்கு தேட்டி பார்ப்பாங்க பார்த்தா ட்ராக்குள்ளே தான் ஷூ இருக்கும் ஹே இங்கே தான் இந்த ஷூ இருக்குது எட்டு போன்னு அந்த பையனோட ஷூ கொடுத்துருவாங்க லைட்டாக ஒரு சந்தேகம் ஆரம்பிச்சிடும் சரி எதுக்கு அந்த யூரிட்டி கேட்போன்னு சொல்லிட்டு இவனும் யூரியா பார்க்க போவார் பட் யூரோட வீட்டில் அந்த யூரி இருக்க மாட்டான் போல் அவங்க அப்பா தான் இருப்பாரு சார் உங்கள் பையனை வீட்டுக்கு வரலையா எங்கே பொண்ணான் கேட்டா அவனா என் நேரம் என்கிட்ட ஊற்றி இருப்பான் அவனெலாம் கண்டுக்காதீங்கன்னு அந்த அப்பா கேஷ்லாம் இருக்காது சொல்ல போனால் யூரோட அப்போ ஒரு குடிகார் எப்போ பார்த்தாலும் ஒரு பையன் மட்டத்தாட்டி பேசிட்டே இருப்பார் அண்ட் அது அவன் பையனை பற்றி தரக்குறவை பேசுவார் சார் எனக்கு ஒரு பையன் பறந்துருக்கா அது பிள்ளையே கிடையாது அது ஒரு மான்ஸ்டர் அதுக்கு மனுஷன் மொழிக்கு பதிலாக பன்னி மூளை இருக்குது அதெல்லாம் எனக்கு கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசம் பேசுவாரா இதை சாருக்கு ஒன்றும் புரியல சார்ன்னா அவர் பாட்டு அங்கே கிளம்பிடுவார் தென் அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது வாட்டி அந்த மாதிரி திருவாரூர் ஸ்கூலுக்கு வந்துருப்பாங்க பார்த்தா இந்த வாட்டி கேஸ்லாம் போட்டிருப்பாங்க இது பேர் பிரச்சனை இருக்கும் இங்கே பாரு ஹோரி அந்த மாதிரி லாயரில் வச்சுருக்காங்க இதுக்கு மேலே போச்சுன்னா ஸ்கூல் ரெப்படேஷனே போயிடும் பேசாம நீ வேலை விடணுன்ட்டு நமக்கு நம்ம ஸ்கூல்தான் முக்கியம் சொல்லிட்டு பிரின்ஸ்பல் பேசுவாங்களே இதை பார்த்து எனக்கு கன்ஃபார்ம் ஆயிரும் அதாவது இவர் மேலே எந்த தப்பும் கிடையாது அந்த மினோட்டாங்கிற அம்மா இவருப்பா தப்பாக புரிஞ்சுட்டாங்க ஏன்னால் இவரை பற்றி தப்பு தப்பா அந்த மினோட்டாங்கிற பையனும் இவரிங்கிறப்ப பேசியிருக்காங்க இதனால் அந்த அம்மா இவரு மலையில இருப்பாங்க பட் இவர் சப்போட்டாக ஸ்கூல் இருக்கணும்ல அப்படி சப்போர்ட்டாக ஸ்கூல் இருந்தால் ஸ்கூலோட மானம் போயிடும் இதுக்காக அந்த பிரின்சிபல் இவர் மேலே பழி போட்டாங்க இதெல்லாம் பார்த்து ஹோரி கடுப்பாயிருவான் சரி உங்களுக்கு மதிப்பு இருக்கணும் அவ்வளோ தானே நான் ஹஸ்பண்டாக ஆகிறேன் சொல்லிட்டு தான் அதுக்காக தான் அந்த மீட்டிங் நடந்திருக்கும் எல்லா பேரண்ட்ஸ் கிட்டேயும் மதிப்பில் அங்கேயிருப்பார் அது சீன் தான் இதுக்கப்புறம் ஆகி வீட்டுக்கு வந்திருப்பாரு பார்த்து மீடியா தெரிய வந்திருக்கும் அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க நீங்கள் தான் அந்த ஹோரிங்கிற சார் இந்த பயன்களோட எடுத்துட்டு தான் சொல்கிறாங்களே அதை தான் சொல்லிட்டு பத்திரிக்கையிலேருந்து கீழே வைப்பாங்களா மேடம் நான் அந்த மாதிரி எதுவும் சொல்லவே இல்லை நீ இங்கேருந்து போகணுன்னு பத்திரிக்கையாக வந்து அனுப்பி வைப்பாங்களா இதை பார்த்தோட கேர்ள் ஃப்ரெண்டு கஷ்டமாயிரும் இதுக்கு முன்னாடி நான் கூட இருக்க மாட்டேன் என்ன மறந்துரு நான் இங்கேருந்து போகிறேன்னு அவங்க கேள் ஃப்ரெண்டு அங்கேருந்து பிரிஞ்சு போய்றாங்க இதை பார்த்த அந்த ஹோர் ரொம்ப ஒருத்த போகிறாரு ஏன்னா அவர் எந்த தப்பு பண்ணல பட் எல்லாப்படையும் நம்மளும் உணிச்சின்னு சொல்லிட்டு ஆள் ரொம்ப போகிறா அடுத்த நாள் காலைல பார்த்தா நியூஸ் பேப்பர் உள்ள இவரை பற்றி தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக அதை சாத்திட்டுட்டாரு உனக்கு மனசு மொழி இப்போலாம் பண்ணி மொழி தான் இருந்துட்டு இருக்காரு ஏதோ மிகப்பெரிய அபிஷன் சொல்லிட்டு பத்து கிளிக் கிளீஸ் தொங்க விட்டுருப்பாங்க இதை பார்த்துருக்கணும் ரொம்ப கஷ்டமாயிரும் கதவை திறந்து வெளியே வந்து பார்த்தா கவரில் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கு திறந்து பார்த்தா பண்ணிட மூளை இருக்கும் சில பேர் வெளியே இருந்து யோ அந்த பையனை பார்த்தா பண்ணி மூளைன்னு சொல்கிற உனக்கு தான் என் பண்ணி மூளை இருக்கு பார்த்தியா ஓ வீட்டில் விட்டு வந்துருக்கோன்னு சொல்லிட்டு வெளியே வந்து கத்திரி இருப்பாங்களா இதை பார்த்தால் செம கடை அந்த கோத்தில் வேக வேகமாக ஸ்கூலுக்கு போவார் இதே நம்ம மொதல் பஸ் வீட்டில் பார்த்துருப்போம் சஸ்பெண்ட் ஆனதுக்கப்புறம் கூட அவர் ஸ்கூல் போயிருப்பார்ல அது இந்த சீன் தான் போனவர் ரொம்ப கோத்தில் மின்னட்டை பார்ப்பாரா மினட்டோ அவரை பார்த்து பயந்து ஓடி போயிடுவான் பட் ஒரு மினட்டை பார்த்து எட்டு மினட்டோ நான் ஒன்று ஏதாவது பண்ணனா உன்னை இது வரைக்கும் ஏதாவது சொல்லுன்னு கேட்குறப்ப ஆமாம் சார் நீங்கள் நடிச்சது இல்லை பட் எனக்கு ஒரு அடித்தலைன்னு சொல்லிட்டு அவன் பாட்டா அங்கே தூக்கி போயிடுவான் இதை பார்க்குற சார் ஒன்றும் புரியல அவருக்கு இதுக்கு அடுத்து என்ன செய்யணும் தெரில ஏன்னா கேர்ள் ஃப்ரெண்டுன்னு எல்லோரும் மீது விட்டுட்டு போயிட்டாங்களே இதனால் ஆள் ரொம்ப எக்ஸைட் ஆயாரு பெஷம் தற்கொலை பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஸ்கூல் மாடுமே ஏறிட்டு இருப்பாரா இதை பார்த்து மற்ற சாரில் பயந்து போயிருவாங்க யோ யோரி என்ன பண்ணிட்டு நீ பாட்டு தற்கொலை பண்ணிக்காத கீழே இறங்குன்னு சொல்கிறப்ப அவரெல்லாம் கேட்க மாட்டாரு மேலே தற்கொலை பண்ணி சாகராக இருப்பார் கரெக்டாக அப்பன்னு பார்த்து ஒரு ட்ரம்ப் சவுண்ட் கேட்கும் இதே சவுண்ட் நம்ம ஃபஸ்ட்டு கதை பார்த்துருப்போம் அந்த அம்மா ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க சாரம் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஹோல்சர் சார் தான் இருக்காரு தற்கொலை பண்ணிக்கிட்டு ட்ரை பண்ணுறாரு நீங்கள் பையன் அங்கேருந்து கூட்டி போக சொல்லிட்டு இருப்பாங்களே இதெல்லாம் சீன்தான் அந்த டம்போர்ட் சோன் கேட்டோன்னே ஆள் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆயிராரு தற்கொலை பண்ணிக்காமல் அவர் போட்டு வீட்டுக்கு போய்டாரு அன்றைக்கி நைட்டு தான் சமயம் மழை போய் அடிச்சிருந்துருக்கோம் இவர் வீட்டில் வந்திருப்பார் அப்போ ஒரு வீட்டில் ஃபிஷ்ஷில் வளர்த்துருந்தார்ல அவள் ஒரு மீன் இறந்து போயிருக்கும் சரி மீனை மாற்றிடுவான்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு இருப்பாரா அப்போ தண்ணி தடமோ நோட்டில் உழுந்துடும் பார்த்தது ஒரு ஹோம் நோட்டு அதுவும் யாரோடதுனா இந்த யூரிங்கிற பையன் இருக்கல இல்ல அவனோட நோட்டு தான் அதை பார்க்குறப்ப தான் இவர் விஷயத்தை நோட் பண்ணுவார் பார்த்தா அதில் ஒரு பசுல் மாதிரி இருக்கும் சேர்த்து வச்சு பார்த்தா யூரி மினட்டோன்னு இருக்கு அது ரெண்டு பேர் பேர் சேர்த்து சொல்லியிருந்திருக்கோம் இதை அவரு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு உடனே வேகமாக அடுத்த நாள் காலையில் மினாட்டோட வீட்டுக்கு போவார் டே மினாட்டோ எங்கடா இருக்க ப்ளீஸ் வா வெளியே வெளிவானு சொல்லிட்டு வீட்டுக்கு இருந்து கத்திட்டு இருப்பாரு இதே நம்ம முதல் பசிபிக்கில் பார்த்துருப்போம் அந்த அம்மா காலை எழுந்து பார்த்துருப்பாங்க மினாட்டோ ரூமில் இருந்துருக்க மாட்டான் புயல் அடிச்சனால பேப்பர்லாம் பறந்து போயிருக்கும்ல அது இந்த சீன் தான் அந்த அம்மா இருந்திருப்பாங்க யோ எதுக்கு இங்கே வந்த என் பையங்களாம் கிடையாது வந்து இங்கேருந்து போன் சொன்னால் அம்மா நான் அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் ப்ளீஸ் மின்னோட்டாவை பார்க்கணும் அவள் எங்கேன்னு கேட்டால் அந்த அம்மாவுக்கு தெரியாது சரி நான் அவன் பயன் திடி போகும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் காரில் போவாங்க பட் பார்த்த ரோடில் பிளாக் பண்ணிகிட்ருப்பாங்க மேடம் இது கேட்டு போக முடியாது ஏன்னா அங்கே மலை சரவை இருக்குது மண்ணில் மூடி இருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவங்க பயமாக இருது ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க பையனை இந்த டனல் கிட்ட தான் பார்த்தாங்க ஸோ மேபி அவங்க தான் பேர்ப்பான்னு சொல்லிட்டு இவங்களாம் கண்டுக்க மாட்டாங்க போலீஸை தாண்டி உள்ளே போயிருவாங்க பார்த்தா அந்த டனலுக்கு அடுத்த ஒரு கைவிடப்பட்ட ரயில் பெட்டி இருக்கும் அதுக்குள்ள மண்ணெலாம் முடி இருக்கும் இவங்க அந்த மண்ணெல்லாம் தோண்டி மினோட்டை முன்னாட்டம் கூடுவாங்க பார்த்தா ரயில் பட்டிக்குள்ளே இவங்க பையன் இருக்கா இல்லை ரெய்ட் கோட் மட்டும் இருக்கும் மினோட்டை முன்னாட்டம் கற்றுவங்க உடனே பையன் காணாமல் போயிட்டான் அவள் எங்கே போன என்னடான்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுக்கும் தெரில அந்த சாருக்கும் தெரில இதோட ரெண்டாவது பர்ஸ்பெக்டிவ் முடியுது சார் ரெண்டு பஸ்பெக்டிவ் பார்த்ததுக்கு நிறைய கொஸ்டினாக இருக்கும் மூணாவது தான் ஃபுல் இது இருக்குது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும் இப்போ நம்ம மூணாவது பர்ஸ்பெக்டிவ் போலாம் இந்த பர்ஸ்பெக்டிவோட ஸ்டார்டிங்கில் அந்த ஸ்கூலோட பிரின்ஸிபல் இருக்காங்களே அவங்கள தான் கப்பாங்க பார்த்தா அவங்க ஜெயிலில் போய் ஒரு ஆளை பார்ப்பாங்க அவங்க தான் உங்களோட ஹஸ்பண்ட் ஆக்சுவலி இவங்க தான் அவங்க பேத்தி கால்கூடி போயிருக்காங்க பட் ஒரு ஆக்சிடென்டாக அவங்க பேத்தி இறந்து போயிட்டாங்க இதை பார்க்குறது பிரின்ஸ்பலுக்கு என்ன செய்ய தெரியல ஏன்னா இவங்க ஸ்கூலில் பிரின்ஸிபலாக இருக்காங்க இந்த மாதிரி இவங்க பண்ணாங்க தெரிஞ்சால் இவங்க வேலை மரியாதை எல்லாம் பெரும்ல இதனால் அந்த பழியை அவங்க ஹஸ்பண்ட போட்டிருப்பாங்க அவரும் சேர்ந்து அக்செப்ட் பண்ணி இப்போ ஒரு ஜெயிலில் இருக்காரு அடிக்கடி உங்கள் ஹஸ்பண்டை பார்த்து ஜெயிலில் பேசாங்க சாரிங்க என்ன நான் உள்ள இருக்க வேண்டியது பட் கூட நீங்கள் உள்ளிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு எம்எஸ்ல பேசிட்டு இருப்பாங்க தென் எல்லாம் முடிஞ்சோன்னா அந்த பிரின்சிபலோட தந்துருப்பாங்க கரெக்டாக அப்போ தான் அந்த பார்த்து ி பிடிச்சிருக்கோம் மூணு தவிர ஸ்டார்டிங்குமே இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் இவங்க இங்கேருந்து பார்த்துட்டு இருப்பாங்களா அப்போ தான் கரெக்டாக யூரிங்கிற பையன் உங்களுக்கு க்ளாஸ் பண்ணி போயிருந்துருப்பான் அப்போ கரெக்டாக பாக்கெட்லேருந்து லைட் விழுந்துருக்கோம் டே யூரி லைட்டை கிலோ விட்டு போகிறவாரு எடுத்துட்டு போன்னு சொல்கிறப்ப அவனும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போகிறான் இதுக்கப்புறம் அந்த கதை ஃபுல்லாக மின்னாட்டோட பஸ் ஸ்பீட்லேருந்து போகும் மின்னாட்டோ வளர்க்க முழு காலை ஸ்கூலுக்கு போவான் பார்த்து அந்த யூரிங்கிற பையன் இருக்கல அவன் ஸ்கூலுக்கு எல்லா பசங்களும் புளி பண்ணுவாங்க இப்போ தான் நமக்கு யூரோட கேட்ட பற்றி தெரியுது ஆக்சுவலி இந்த யூரிங்கிற பையன் ஒரு ட்ரான்ஸ் கேரக்டர் லைட்டாக பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பான் இதனால ஸ்கூலுக்கு யார் மே உனக்கு பிடிக்க பிடிக்காது ஆனாவான உனக்கு புலி பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஸ்கூலுக்கு போறப்ப அந்த யூரிய தள்ளி விட்டு போவாங்க இதை பார்த்து மினோட்டா கஷ்டமா இருக்கும் ஏன்னா மினோட்டாவுக்கு யூரி கூட ஒரு ஃப்ரெண்டா போலன்னு ஆசையாக இருக்கும் பட் மத பசங்க போனாங்கன்னு சொல்லிட்டு இவ இதை பண்ணாமலே இருப்பேன் நம்ம சொசை அப்படி தானே இருக்கு ஒரு ட்ரான்ஸ் எடுத்துட்டோம்னா அவங்க நம்ம நல்லாவும் பார்க்குறோம் அவங்கள ஒரு நம்பரை வச்சு கூப்பிடறது தரக்குறவான வார்த்தைகள் யூஸ் பண்றது இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்போம் அந்த மாதிரி இருந்து யூரிங்கிற பையன் பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போ நம்ம அவங்க கூட பழகுனா நம்மள அந்த மாதிரி பார்ப்பாங்களோ இந்த ரூபாய் இந்த மின்னோட இருக்கும் இல்லைனா அவனும் யூரோட தான் இருப்பான் அதே நேரத்தில் இந்த யூரிங்கிற பையன் இருக்கல அவனை எல்லாருமே மான்ஷன் தான் சொல்லுவாங்க ஏன்னா அவனுக்கு இருக்கிறது மனுஷ இல்லையா பண்ணி முடியாது அவங்களால தான் மற்றவங்க மாதிரி இல்லாமல் இவன் யாருமே பே பண்ணுறான் இந்த மாதிரி தான் இருக்கும் அதாவது ரொம்ப ஹோமோஃபோபிக்கா பயன்படுவாங்க இதை பார்த்து இந்த ரொம்ப படுவான் ஒரு நாள் சாப்பிட்டு சில பொருட்களாம் கொடுத்து ஸ்டோரேஜ் முடிச்சிருவாரு நம்ம மினோட்டோவை யூரி இது ரூமுக்கு போங்க அப்போதான் யூரி மினோட்டோ கூட பேசுவான் மினோட்டோட முடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஏ ஓ யார் நல்லா இருக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும்னு டச் பண்ணுறப்ப மினோட்டோக்கு ஒரு மாதிரி இருக்கும் என்ன இன்கேஸ் யாராவது இவனை பார்த்தாங்கன்னா இவனும் கலாயப்பாங்கல்ல அதனால் அவன் போட்ட அங்கேருந்து போயிடுவான் தன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவன் டச் பண்ணல அந்த ஹேலை கட் பண்ணிடுவான் இப்போ தெரியுதா படத்தில் ஸ்டார்டிங்லாம் அம்மா வீட்டுக்கு வந்துருப்பாங்க பாத்ரூம் முடியாது இருக்குங்களே அதுக்கு எனக்கு காரணம் இதுதான் இதுக்கப்புறம் மின்னாட்டோ உழைக்கு காலேஜ் ஸ்கூலுக்கு போவான் எல்லா பசங்களும் மின்னாட்டாவை கூப்பிட்டு டே மின்னாட்டோ நீ என் கூட வாடா அந்த யூரிங்கிற பயிருக்கா இல்ல அவனை போட்டு பிளான் பண்ண போகிறோம் டஸ்டர்ல இருக்கிற சாக்பீஸ் தூரலாம் கொட்டுன்னு சொல்லிட்டு அவன் டேபிள் கூட்டிகிட்டு இருப்பாங்க இதை பார்த்து மின்னாட்டோட ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவன் பாட்டு ஓரமாக கந்துட்டு இருப்பான் தன் யூரி வந்ததுக்கப்புறம் அவனை போட்டு நல்லா கலைப்பாங்க டே இங்கே பாரு பொம்பளை வந்திருக்கான் ஏ நீக்கட எங்கள் சேலை உட்காந்துருக்க அதான் பொம்பள் பிள்ளைங்க அங்கே இருக்காங்களே அங்கே உட்காருங்கிற மாதிரி யூரியை போட்டு புளி பண்ணிட்டு இருப்பாங்க இதை பார்த்து முன்னாட்ட கஷ்டமாயிடும் பட் இவனால் போய் தடுத்து முடியாது ஏன்னா இவனு கேள்வி வைப்பாங்க வேறு ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு இவன் பைத்து பிடிச்சி போய் பண்ண ஆரம்பிச்சிருவான் வேணுக்குன்னு எங்களுக்கு டஸ்டர்லாம் தூக்கி போட்டு அவன் போட கத்திட்டு இருப்பானா இதை பார்க்க யார் பண்ண முடியல இதுக்கப்புறம் அந்த ஓரிங்கர் சார் அங்கே வந்திருப்பார் முன்னாட்ட அவர் தடுத்து ட்ரை பண்ணியிருப்பார் அப்போ தடுத்தாலும் கைப்பட்டிருக்கோம் மூக்கு உடஞ்சி ரத்தம் வந்திருக்கோம் இல்லை நம்ம பார்த்துருப்போம் இதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போய்ட்டுருப்பான் பார்த்து எனக்கு முன்னாடி தான் யூரியம் போய்ட்டுருப்பான் ஸ்கூலில் வச்சு பேசினா தான் மற்ற பசங்களாக அது எங்க இல்லையே நான் அப்போ கிட்ட பேசுவேன்னு சொல்லிட்டு முன்னாட்டை யூரி பார்த்து பேச போவான் பார்த்து யூரிக்கிட்ட ஷூ இருக்காது சாக்ஸ் மட்டும் தான் இருக்கும் பசங்க புள்ளி பண்ணுறதுங்கிற பேரில் அவன் ஷூ ஆட்டை போட்டு போயிருப்பாங்க டே நீ எதுவும் கவலைப்படாத இந்த என் ஒரு ஷூ நீ போட்டுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஷூவை தருவான் ரெண்டு பேர் ஒத்த ஷூவும் நடந்து போய்ட்டுருப்பாங்க இப்போ தெரியுதா இதனால தான் மொதல் பசப்பிட்டு இல்லை ஒரு ஷூவும் யூரிக்கிட்ட ஒரு ஷூ வந்துருக்கும் இப்போ அவங்க பாட்டு ஜாலியாக போய்ட்டுருப்பாங்க இவ யூரியோட ஃப்ரெண்டாக போலாம்னு இருப்பான் அப்போ தான் யூரி ஒரு ட்ரெயின் ஆலாம் கடை கூட்டி போகிறான் இது ஒரு கைவிடப்பட்ட இடம் வர வரமாட்டாங்க எனக்கு எப்பெல்லாம் போர் இருக்குதோ நான் இங்கே தான் வருவேன் இங்கே ஒரு ரயில் ரயில்பட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரயில்பட்டி குட்டி போவேன் சின்ன வயசுல நம்ம பாட்டு ஜாலியாக வண்டி ஓட்டுற மாதிரி விளாடுவோம்ல அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பாங்க யூரிக்கு முன்னாட்டம் நடுவில் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் பட் எங்கள் மற்ற பசங்க நம்மளை ஸ்கூலில் கலப்பாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் பேசிக்க மாட்டாங்க ஸ்கூல் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஜாலியாக விளையாடுவாங்க இந்த மாதிரி வாழ்க்கை இருக்கும் ஒரு நாள் அதுக்கப்புறம் யூரி மினட்டை கூட்டி போவேன் ஹே என் கூட வாவேன் நான் ஒரு பூனை வச்சுருந்தேன் அந்த பூனை இறந்து போச்சு வந்து பாருன்னு சொல்கிறப்ப மினட்டை வந்து பார்ப்பேன் இதை தான் ரெண்டாவது ஸ்டோரியில் அந்த பொண்ணு கப்பிச்சிருக்கோம் ஆக்சுவலி இவனோ அந்த பூனை கொண்டுல அந்த பூனை அதுவாது இறந்து போச்சு டேய் இந்த பூனை இறந்து போச்சுரா வா இதை புதப்பேன்னு சொல்லிட்டு அந்த பூனை புதைப்பேன் இது ஆக்சுவலாக பூனை கிடையாது முன்னாள் பூனை சொல்லுவான் இதை பார்க்குற மின்னட்ட கொண்டு புரியல முன்னாள் பூனையா ஏன் இது இப்போ தானே சொன்னா இல்லை இந்த உலகத்தில் மறுபெரும் ஒன்று இருக்குது இப்போ அந்த பூனை செத்து போச்சுல இது கிட்ட இது பூனை கிடையாது அடுத்த பறவையில் இது வேற ஏதாவது பிறகுன்னு சொல்லுவான் இதை பார்க்குற அந்த பையன் கொண்டு புரியாது சரி இது எரிச்சிரும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட லைட்டர் இருக்கும் அதை வச்சு எரிப்பான் நல்லா தீ பிடிச்சி இருக்கோம் டே இந்த மாதிரி பண்ண வரலாண்டா அப்புறம் இந்த பார் தீப்பிடி செஞ்சு இல்லை அந்த மாதிரி இங்கேயே நடக்க வாய்ப்பு இருக்கு நான் அதை அணைச்சுட் சொல்லிட்டு பக்கத்தில் ஆறு ஓடிட்டு இருக்கும் அதுலேருந்து வாட்டருக்குலாம் தண்ணி இருப்பான் இதனால மொதல் கதையில அவன் பாட்டுக்குள்ள மண் வந்து இருக்கும் தின இந்த நெருப்பு பணச்சதுக்கப்புறம் அந்த பையனை பார்த்து கேட்பான் டேய் நான் கேள்விப்பட்டேன் அந்த சம்பவம் நடந்தப்ப நீ இந்த பார் பக்கத்தில் தான் இருந்த நீ அந்த பாருக்கு தீ வச்சு கேட்குறப்ப அந்த யூரிங்கிற போய் ஆமான்னு சொல்லுவான் இப்போ நமக்கே தெரியுது ஆக்சுவலி அந்த யூரி இருக்கல இல்ல அப்பா ஒரு குடிக்காரு இந்த பையனை கண்டிக்கவே மாட்டாரா இதனால் அவங்க அப்பா பழிவானுங்கிறதுக்காக அவர் அடிக்கடி போறதுக்க ஒரு பார் இருக்கும் அந்த பாரை தீ இதனால தான் தீ சம்பவம் நடந்தப்ப பிரின்ஸிபல் அவங்க பக்கத்தில் இருந்திருப்பாங்க இந்த யூரிங் இருப்பேன் அங்கே பயந்துருப்பான் அவன் பாக்கெட்லேருந்து லைட் விழுந்துருக்கோம் அவங்களும் எடுத்து கொடுத்துருப்பாங்களே இதெல்லாம் கேட்டு அந்த முன்னாடிக்கு செமசாக்காக இருக்கும் ஏண்டா நீயே தீ வச்சிருச்ச இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இந்த லைட்டரை நானே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த லைட்டரை ஆவாய் வச்சுக்குவான் இதனால் முதல் பர்ஸ்பெக்டில் அவன் பேக்கில் லைட் இருந்திருக்கும் பட் அது அவங்க அம்மா தப்பாக புரிஞ்சிருப்பாங்க இப்போ தெரியுதா இந்த கதை எப்படி எப்படி லிங்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு தென் அதுக்கப்புறம் அடுத்த நாள் ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போவாங்க இவரையும் டாய்லெட் போகிறக்காக பாத்ரூம் போயிருப்பான் எப்போயே ராயிங் பண்ணுவாங்களே அந்த பசங்க வந்து கதை லாக் கொண்டு போயிருவீங்க இதை மின்னட்டை பார்ப்பான் அவன் நினச்சி திறக்க முடியும் பட் இங்கே நம்மளை கேள்விப்பேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கேருந்து போவான் கரெக்டாக தான் ஹோரிங்கார சார் வந்திருப்பார் அவரோட பாயிண்ட் ஆஃப் ஃப்யூலேருந்து பார்க்கறப்ப மின்னட்டாக தான் கெட்ட மாதிரி தெரியும் ஏன்னா அவன் பாத்ரூம் அடைச்சி விட்டு போயிட்டான் இந்த மாதிரி நினச்சிட்டு இருப்பாரு ஒரு மினோ அடி பண்ணல தென் அதுக்கப்புறம் ரெண்டு பேர் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் ரயில் பிடிப்பாங்க நல்லா ஜாலியாக இருப்பாங்க ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் எதிரி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு பிடிக்காது இந்த மாதிரி தான் இருப்பாங்க பட் ஈவினிங் ஆச்சுன்னா ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க இந்த மாதிரி தான் வாழ்க்கை இருக்கும் தான் அந்த ரயில் பிடிக்கல உட்காந்து ஒரு கேம் விளையாருப்பாங்க இவங்க விளாட்ற கேமோட பேர் தான் ஹூ இஸ் த மாஸ்டர் அதாவது மிருகத்தில் வரைஞ்சது ஒரு பேப்பரில் இருக்கும் அந்த பேப்பரோடு தலையில் வச்சுக்கிட்டு அந்த மிருகத்தோட பேர் கிஃப் பண்ணணும் இந்த மாதிரி அந்த கேம் இருக்கும் ரொம்ப ஜாலியாக அவன் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் இதுக்காக வழக்கமேல க கால ஸ்கூலுக்கு போவீங்க வழக்க முன்னால் அந்த யூரிங்கிறப்ப ரேக் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு கச்சிஃப் இருக்கும் அதை எடுத்து மற்ற பசங்களை எடுத்து தூக்கி போடலான்னு இருப்பாங்களா கரெக்டாக இந்த கச்சிஃப் கிட்ட வரும் டிமினாட்டோ அந்த கச்சிஃப் அவங்ககிட்ட கொடுக்காத இங்கே எங்ககிட்ட பாஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனை சொல்லுவாங்களா பட் மின்னாட்டோவுக்கு யூரி வைக்க பிடிக்காது வேறு வழி இல்லாமல் யூரிக்கிட்ட அந்த கச்சிஃபி கொடுத்துருவான் இதை பார்த்து பசங்களை களைப்பாங்க என்னம்மாச்சான் யூரியோடலாம் பழகிறியே அப்போ உனக்கு யூரிக்கெல்லாம் இருக்கா ஏ இங்கே பாருறா இவனு பொண்ணாமட்டான்பாலையே பொண்ணு பொண்ணுன்னு சொல்லிட்டு மின்னாட்டோ கலைப்பாங்களா இதை பார்த்து மின்னாட்டோக்கு செம்ம கடப்பாயிடும் வேணுக்குன்னு அவனுக்கு யூரிக்கு சண்டைங்க மாதிரி காட்டிக்கிறதுக்காக யூரிக்கிட்ட சண்டை போடுவான் ட்ராயிங் கிளாஸில் ரெண்டு பேர் ஒருத்தனத்தை அடிச்சுக்கோங்க இதில் தான் அவனோட கால் அடி தென் அதுக்கப்புறம் ஒரு இது வந்து ரெண்டு பேர் பிடிச்சி விட்டுருப்பாரு தென் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் மினடட்டக்கு ஒரு வருத்தமாக இருக்கும் ஏன்னால் காலைல யூரி போட்டு அடிச்சிட்டாலே அவங்களோட சார் இயக்கணுன்னு மத வேலையை ரயில் பிடிக்கு போவான் யூரி வருவான்னு பார்ப்பான் பட் யூரி வரவே இல்லை நைட் வரைக்கும் ஆயிருக்கும் யூரி வரவே இல்லை சரி நான் போட்டு வீட்டுக்கு போகும்னு சொல்லிட்டு அவன் டன்னு விட்டு வரையும் வருவான் இதுக்கப்புறம் தான் ஒரு நாள் அவங்க அம்மாவும் டெனலுக்கு வந்துருப்பாங்க டே மினட்டோ பண்ணிகிட்டு இருக்க எதுக்குன்னு வந்து சொல்லிட்டு அவன் காலையில் கூட போய்ட்டுருப்பாங்களே இவனு சேர்ந்து காரில் போய்ட்டுருப்பான் அப்போ தான் கரெக்டாக மின்னோட்டக்கு ஒரு ஃபோன் வரும் பார்த்து யூரியா ஃபோன் பண்ணியிருப்பான் இதை பார்த்துன்னு தயக்க வந்திருக்கோம் இவன் நினைக்கிறானா ஒரு யூர் நமக்கு அங்கே தான் வெயிட் போல் நம்ம தான் அவன்ட்டோன்னு நினைச்சு காரோ கீழே இருந்தோண்ணா இதை தான் அந்த அம்மாவோட பாயிண்ட் ஆஃப்லேருந்து பார்க்குறப்ப நமக்கு வேறு தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் மின்னோட்ட வாசுக்கு கூட போயிருப்பாங்க அந்த அம்மா கேட்டிருப்பாங்களே டே மின்னாட்ட உனக்கு என்னாச்சு போ போகிற மாதிரி ஸ்டேஞ்சாக போய் பண்ணுற உன் ஷூவில் ஒரு ஷூ காணாமல் போச்சு வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக மண்ணாக இருந்துச்சு உன் முடிய நீயே கட் பண்ணிக்கிட்டே இதுக்கெல்லாம் யார் காரணம் கேட்குறப்ப உனக்கு என்ன சொல்ல தெரில யூரி பற்றி சொன்னால் நம்ம அம்மா நம்ம தப்பாக எடுத்துக்கோங்களோ இந்த என்ன உனக்கு வந்துருக்கோம் இதனால தான் வேறு வழி இல்லாமல் அந்த ஹோரிங்கை போட்டு போட்டுவிட்ருப்பான் அவரும் இந்த மாதிரி அடித்தாரு எனக்கு மனுஷன் மூல இல்லை பண்ணி மூளை இருக்குன்னு ஒன்றா சொல்லியிருப்பேன் இதை பார்த்தா நம்ம கோமாயிருப்பாங்க நாள் ஸ்கூலில் போய் பிரச்சனைலாம் போயிருக்கோம்ல அந்த சாரை கூட கேஸ்லாம் போயிட்டுருக்கோம் இருக்கோம் பட் அந்த சாரை நினச்சிட்டாருனா நம்ம அவனை மூக்கில் அடித்தோம்ல அதுதான் கேஸ் போய்ட்டு நினச்சிட்டு இருந்தார் இதான் அந்த கன்ஃபியூஷன் வந்துருக்கும் இதுக்கப்புறம் பாப்பர் ரெகுலர் ஸ்கூலுக்கு போவான் பார்த்து யூரி வந்திருக்க மாட்டான் அன்னைக்கு ட்ரெயின் ட்ரெயினில் போனப்போ கூட யூரி வரவே இல்லை அன்னைக்கு நைட்டு ஃபோன் அடிச்சான் பட் நம்ம அந்த ஃபோன் எடுக்கல யூரிக்கு என்ன இருக்குன்னு நினச்சி இவன் யூரோட வீட்டுக்கு போவான் பார்த்து யூரோட அப்பா யூரி டாச்சர் பண்ணிகிட்டு இருப்பார் இவன் அந்த மாதிரி ட்ரான்ஸ் கேரக்டர் இருக்கல ஏன்னால் உங்கள் அப்பா அவனை அபியூஸ் பண்ணுவார் நீ எல்லாம் என்ன பிள்ளைய பிறந்த நீ எல்லாம் மனுஷனே கிடையாது மிருகம் உனக்கு மனுஷன் மூலையே கிடையாது பன்னி முள்ள இருக்குது இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு இருப்பார் இதெல்லாம் பார்த்து மினோட்டவரும் பார்த்து போட்டிருப்பான் அதே நேரத்தில் ஸ்கூலில் வேறு ஒரு பிரச்சனை போய்ட்டுருக்கோம் ஏன்னா அந்த ஒரு சாரை கூப்பிட்டு மனுப்பிள்ளை வைக்க வச்சுருப்பாங்களே இதை பார்த்து மினோட்டவரும் தேவையில்லாமல் நம்ம ஹோர் சாரை விட்டோமோ நம்மளால் அவர் கஷ்டப்பட நினச்சி ரொம்ப வருத்தப்படுவான் உடனே இவனும் பிரின்சிபல் பார்த்து பேச போவான் மேடம் ஹோர் சார் மேலே இந்த தப்பும் கிடையாது நான் தான் போய் சொன்னேன் என்னை மடிச்சிருங்கன்னு சொல்றப்ப அது ரொம்ப லேட்டு ஏன்னா அதுக்கிட்ட அவர் சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க கரெக்டாக இந்த டைம்ல அவர் மாடு மொழியை தற்கொலை பண்ண ட்ரை பண்ணி இருப்பாரு இதை பார்த்து அவர் ரொம்ப அர்த்தப்பட்டிருப்பான் பிரின்ஸ்பல் அவனை பார்த்து ஹே நீ இது கவலைப்படாத நான் ஒரு மியூசிக் டீச்சர் நீ தான் நீ அவன் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி மியூசிக்ல கத்துத்தாரேன் எப்படி ட்ரம்ப் வாசிக்கும் கத்தாரேன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லி தருவாங்க அவனும் ட்ரம்பர்ட் வாசிக்கும் இருப்பான் இப்போ தெரியுதா மொதல் கதையில் அவங்க அம்மா ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க ரூமுக்கு வந்து பார்த்தப்ப அவங்க பையன் எந்திருக்க மாட்டான் பட் ட்ரம்ப் சவுண்ட் கேட்டுருக்கோம் ஏன்னா இந்த பக்கம் இப்படி சொல்லிக்கிட்டு மியூசிக்கெலாம் இருப்பான் ஆனால் ஆயிரத்தி அந்த ஹோரிங்கர் சார் மேலே தற்கொலை ட்ரை பண்ணியிருப்பாருல அவர் 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 அந்த ட்ரம்ப் சவுண்ட் கேட்டிருக்கோம் அதுக்கப்புறம் தற்கொலை வாழான்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போயிருப்பாரு இப்படி அந்த கதையெல்லாம் லிங்க்காது தென் அதுக்கப்புறம் மின்னாட்டம் அவன் வீட்டுக்கு போயிருப்பான் கரெக்டாக அன்னைக்கு நேற்று தான் சமயம் மழை போய் அடிச்சிருந்துருக்கோம் அவங்க அம்மா சேர்ந்து படுக்க வச்சிருப்பாங்க பட் இவனுக்கு யூரி பார்க்காம கஷ்டமாக இருக்கும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரமும் யூரியா பார்த்துருக்க மாட்டான் இவனுக்கு என்ன தோணுதுன்னா நம்ம எடுத்த பிறவிங்கிறது தப்பு ஒரு உள்ள மறுபிறவு எடுத்தால் நம்ம அடிச்சிருமோது நல்லா இருப்போமோ இன்னமும் ரெண்டு வந்திருக்கோம் அதனால தான் அவங்க அம்மாவோட கேட்டிருப்பான் அம்மா நான் அடுத்த பிறவில் பிறந்திருந்தா என்ன வர்ப்புன்னு கேட்டிருப்பான் பட் அவங்க அம்மா சேர்ந்து படுக்க வச்சிருப்பாங்களே பட் அவன் தூக்கு வந்திருக்காது நம்ம எப்படியாவது இப்போ யூரியா பார்க்கணும்னு சொல்லிட்டு வேகமாக யூரிய பார்க்க போயிருப்பான் யூரியோட வீட்டில் அவங்க அப்பா இருக்க மாட்டார் பட் யூரி தற்கொலை ட்ரை பண்ணிருப்பான் பாத்ரூப்ல தண்ணி ட்ரை பட் கரெக்டாக வந்திருப்பான் என்னடா பண்ணேன் எதுக்கு இந்த மாதிரி சாக ட்ரை பண்ணுறேன் கேட்டா அதை எங்க அப்பா சொல்றாரு நான் மனுஷனே கிடையாது மிருகன்னு சொல்லிட்டு நான் இந்த பேர் விளையாடு பறந்துட்டேன் அடுத்த பிறகு நல்லா இருக்கட்டும் அதான் சாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறப்ப சரி நீ என் கூட வா நம்மளோட ஒன்றாவே போவோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போவாங்கல்ல அந்த இடத்துக்கு போவீங்க வழக்கம்போட நல்ல ஜாலியாக ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க நேரத்தில் இந்த பக்கம் சார் அந்த ஹோம்ஒர்க் நோட் இருக்குல்ல அதை பார்த்துருப்பாரு அதில் யூரி பேர் சேர்த்து நினைந்திருப்பான் அப்போ தான் சார் புரிஞ்சிருக்கும் ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு பட் ஸ்கூலில் எல்லாரும் புள்ளி பண்ணுறதுனால ஸ்கூலில் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க இருக்காங்க சார் புரிஞ்சுட்டாரு அதனால மீனோட்டோ பார்க்கலாம்னு சொல்லிட்டு மின்னாட்டோட வீட்டுக்கு வந்திருப்பாரு பட் வீட்டில் மின்னோட்டை வந்திருக்க மாட்டான் தென் அதுக்கப்புறம் தான் அவரும் அவங்க அம்மாவை சேர்ந்து அந்த டாலுக்கு வந்துட்டு கரெக்டாக அதே நேரத்தில் தான் அந்த பிரின்சிபலிங்க கேப்பாங்க பார்த்தா அந்த பிரின்ஸ்பல் ஒரு பாடத்தில் நின்று இருப்பாங்க ஏன்னா இங்கே தான் அவங்க பேசிய போயிருப்பாங்க கரெக்டாக ஏமாற்றி அவங்க ஹஸ்பண்ட் ஜெயிலி அனுப்பியிருக்கலாம் பட் நம்ம பேசிய நம்ம தான் கொண்டுட்டோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்குங்களே அந்த அடமாள நின்னுட்டு அவங்களும் அழுதுட்டு கரெக்டாக இந்த பக்கம் அந்த பசங்களை கம்ப்பாங்க அவங்க ஜாலியாக அளாண்டுருப்பாங்களா திடீர்னு ஸ்க்ரீன் அப்படியே பிளாக் ஆகிரும் ஏன்னா அப்போ தான் மழை பெஞ்சுட்டு இருந்துச்சு புயல்னால மலச்சிறவு ஏற்பட்டிருக்கோம் இவங்க வந்து ட்ரெயின் பட்டி அப்படியே மூழ்கிருக்கும் சாப்பிட்னா என்ன அர்த்தம் மின்னாட்டவோ யூரியும் அதிலேயே இறந்து போயிருப்பாங்க தென் அதுக்கப்புறம் அந்த அம்மாவும் சார் வந்து அந்த ட்ரெயின் பட்டி பார்த்துருப்பாங்களே உள்ள யாரும் இருந்திருக்க மாட்டாங்க ஒரு மின்னோட்டை போட்டிருந்த ரெயின் கோட் மட்டும் அங்கே இருந்திருக்கும் அதாவது அவங்க இறந்து ஆன்மம் வைட்டாங்க அதை குறிக்கிற மாதிரி தான் சீர்ந்துருக்கும் கட் அப்படியே மின்னோட்டாவும் யூரியம் கம்ப்பாங்க பார்த்தா அவங்க வேற உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் டே நம்ம நினச்ச மாதிரி நம்ம மறுப்பு வெட்டும் போலேயே இந்த பறவையாக நம்ம ஜாலியாக இருப்போம்னு நினைக்கிறேன் வா நம்ம ரெண்டோ சேர்ந்து இங்கேருந்து போவோம்னு சொல்லிட்டு ஜாலியாக இங்கேருந்து போவாங்க பார்த்தா ஸ்க்ரீன் அப்படியே ஒயிட்டாக மாறிட்டுருக்கு அதை தான் அவங்க ரெண்டு சொர்க்கத்தில் இருக்காங்களாம் அதை காட்டுற மாதிரி சீன் இருக்கும் ரெண்டு பேர் ரொம்ப ஜாலியாக கத்திகிட்டு விளாண்டுட்டு இருக்காங்க அதாவது நம்ம உலகம் யூரி அக்செப்ட் பண்ணல பட் அந்த உலகத்தில் யூரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் இதோட மாஸ்டருங்கிற இந்த ஒரு படம் முடியுது ஸோ உங்க எல்லாருக்கும் இந்த கதை புரிஞ்சுட்டு நினைக்கிறேன் அப்படி இன் கேஸ் புரியலைனா முதல்ல வந்து கூட இந்த வீடியோ பாருங்கள் ஏன்னா இந்த பட ஃபுல்லாவே பெஸ்பெக்டி சம்பந்தப்பட்டு தான் எனக்கே ஆக்சுவலாக முதல் பஸ்பெக்டி பார்க்குற பொண்ணும் புரியல என்னடா பட பைத்திகத்தனமாக இருக்குன்னு தோணுச்சு ரெண்டாவது பெர்ஸ்பெக்ட்டிவில அந்த ஆங்கிள் கொஞ்சம் ஆறுச்சு அந்த ஹோரிங்கர்ஸ்லாம் நல்ல ஒரு மாதிரி கழிச்சிருப்பாங்க பட் தேர்ட் பர்ஸ்பெக்ட்டிவ் தான் இந்த உலகத்தோட டார்க் கிளாரிட்டி புரிய வந்துச்சு நம்ம இப்போ இப்படி ட்ரான்ஸ் பிள்கிட்ட பிகேப் பண்ணுறோம் அவங்க ஆரம்பிச்சு கூட புரிஞ்சுக்காம இல்லை ஒரு மன நோய் உனக்கு டிசிஷன் சொல்லிகிட்டு இருக்கோம் உனக்கு இந்த மனுசு மூலையே கிடையாது பண்ணி மூலையும் சொல்லிகிட்டு இருக்கோம் இருக்கும் இது ஒரு சின்ன பாயிண்ட் சொல்கிறப்ப அப்படி ரியாக்ட் பண்ணுவேன் இதை தான் நம்ம ஹீரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்துருப்போம் ஸோ கண்டிப்பாக உங்களா இருக்குமே இந்த படம் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா இந்த விடுக்க லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சிக்க மிஸ்டர் ஹாலிச்சை தப்பி முடிச்சுக்கோங்க உங்கள் அடுத்த நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பை கைஸ்